என் இனிய தமிழ் மக்களே, அதே சத்யம் தியேட்டர், அதே நுழைவாயில், அதே பலூன்கள், பைஸ் எடுக்க 10 பேர், அதே ஃப்ளாஷ் லைட்ஸு, அதே மேடை, அதே ஊர் 30 பேர், அதே சிக்கல் சுந்தரம். நிக்கில் அதே ரம்யா, அதே மைக், அதே பாரதி ராஜா, அதே இனிய தமிழ்மொழி. எவ்வளவுதான் இந்த பேசுவதில்லை என்று முடிவுன்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபங்க்ஷன் பேசுறதில்லை. பிகாஸ் என்ன, கண்டிப்பாக இந்த படம் இப்படி பேசி பேசி ஏதோ 4 பேர் பேசலாம், 2 பேர் பேசலாம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு மனிதன் உட்காரணும். ஒரு விழா சம்பிரதாயம் சடங்கு உண்மை. ஆனால் இது நான் பேசுவதாக இல்லாமல் இருந்தேன், இருந்தாலும் பிள்ளையை பார்த்துட்டேன், வாக்கப்பட்டு போச்சு. வாக்கப்பட்டு போகிற இடத்துல விஜயாண்டனி மட்டுமே பேசுகிறாங்க, என் பிள்ளையை பற்றி பேசலை. ஆகினால நான் விஜய் ஆண்டனி பேசுவேன், அதுக்கு முன்னாடி என் பிள்ளையை பற்றி பேசுவாங்க. இப்போ கைகட்டி நின்றுப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லாத. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எப்படி நின்னானோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை எடுக்கல. பணிவனுடைய உச்சம் பணி செய்வதில். அவனை போல் நிறையா இருந்திருக்காங்க, என்கிட்ட எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் போயிருக்காங்க, வந்திருக்காங்க. சளைக்காமல், என்னை பற்றி புறம் பேசாமல், நான் எது செய்தாலும் சரி என்று ஒத்துக்கொண்டு, நான் அப்டேட்டில் இல்லை என்பதை கூட சில நேரம் சுட்டி காட்டி, இவன் டெக்னிக்கலாக அட்வான்ஸாக செய்வான். சச் எ கிரேட் ஃபெலோ, நல்ல பையன். எது சும்மா இந்த மேடை, ஏன்னா இந்த மேடையில் பொய் பேசணுமே, அதுக்க வேண்டி மைக்கை நான் பிடிக்க மாட்டேன். இந்த மைக்கில் நான் உண்மை பேசுகிறதுனால மைக்கை பிடிச்சேன். அற்புதமான டெக்னீஷியன். இதற்கு முன்னால் 2 முறை அவனுக்கு வாய்ப்பு வந்தது, என் சுயநலம் கருதியே போகாடா பிடிச்சி வச்சேன். இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் அவனை விட்டேன். சச் எ கிரேட் டெக்னீஷியன், கிரேட் ஹியூமன் சோல். எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா, ஆக்ஷன் திருடெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவான், இந்த ரொமான்டிக் வருமானா உனக்குன்னு கேட்டேன். என்ன காதலிச்சு பாடுறான்னு சொல்லி 5 வருஷமாக போகிறான்னே மாட்டேன்ட்டான். நான் சொன்னேன், யாரையாவது லவ் பண்ணி தொடாருங்க, அவன் பொம்பளை பக்கமே திரும்ப மாட்டான். எனக்கு கோவம். சீரியல் கொடுத்து பார்த்தேன், படம் கொடுத்து பார்த்தேன், எந்த ஹீரோயினு கிட்ட ஹீரோயின் கூட இப்படி புஷ்ஷுன்னு கோச்சு போயிடுவான். அப்பேற்பட்டவன் லவ் சீனை பாட்டை பிச்சு எடுத்துருக்கான். ஆச்சரியம், எப்படி தான் அப்போ உள்ளே ஏதோ வச்சுருக்கான் போட்டு. ஸோ நல்ல பிள்ளை, நல்ல டெக்னீஷியன், நல்ல காம்பினேஷன். விஜய் ஆண்டனி ஒரு அற்புதமான மனிதன். நான் அதிகமாக பழகலையே தவிர, ஒரு நாள் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தான், நான் அவருடைய துணைவியாக இருந்தான். அன்றைக்கு பேசும்பொழுது சச்ச பொலைட் அண்ட் பணிவம். அவனுக்கு பின்னால் துணையாக நிற்பது அவன் துணைவியாக. ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம், இந்த மனிதனுக்கு இந்த அம்மா தான் எவ்ரி திங் அப்படிங்கிறது. சச் அ வே யூ காட் அ குட் வைஃப். நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல மனிதன், நடிகன். அவன் பாலா சொன்ன மாதிரி இந்த முறப்பு படம் முழுக்க இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஷியாம் பாலாகிட்ட கேட்டான், பாவம் விஜய் ஆண்டனி, நீயும் கேட்டிருக்கலாமா, உன்னை மூஞ்சை கீஞ்சியை மாற்றி ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அனைத்து டெக்னீஷியன்கள் இதில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும், நடித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கம் போல் சொல்ல, இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் வித் ரொமான்ஸ், பிரம்மாண்டமாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இந்த பேரை வச்சுக்கிட்டு எவனால் தாராளம் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது தாராளம் இருந்தால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அதற்காக போராட வேண்டும். நன்றி, வணக்கம்.